இந்த ஜாப் பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. காம்படிஷனே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 577 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மார்ச் 17 இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டுமே இந்த ஜாபுக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு 25 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃபீஸர் அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அதுக்கு 418 வேக்கன்சி தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர்னு சொல்லிட்டு 159 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைச்ச மாதிரி. அதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது மட்டும் நீங்கள் முடிச்சுட்டாலே உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது ஷியூராக வந்து கிடச்சிரும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தவிர்த்தும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 25 பிப்ரவரி 2023 நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 விதமான போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃபீஸர் மற்றும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்புக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியிலிருந்து மட்டுமே வந்து 204 வேக்கன்சி இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் வந்து மொத்தமாக கூட்டும் பொழுது வந்து 418 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்டு கமிஷனருக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் 68 வேக்கன்சி இருக்குது. ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்க்கும் பொழுது 159 வேக்கன்சி இருக்குது. ரெண்டு போஸ்ட்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 577 வேக்கன்சி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக சேலரி வந்து கால்குலேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43,000-55,000 வரை பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகுது. உங்களுக்கு எந்த சிட்டியில் வந்து ஜாப் போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியாக சேலரி இருக்காது. ஏன்னா ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் அதற்கப்புறம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். அதை பொறுத்து சேலரி அப்படிங்கிறது வேரி ஆகும். லாஸ்ட்டாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை டிகிரி வந்து என்ன டிசிப்ளின் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து காமர்ஸோ அல்லது எக்கனாமிக்ஸோ அல்லது சோசியாலஜியோ அல்லது சோசியல் ஒர்க்கோ வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து டிப்ளமோ வந்து இவங்க சுருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா லேபர் லா சம்மந்தமான கோர்ஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வெல்ஃபேர் சம்மந்தமான கோர்ஸாக வந்து இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. தற்பொழுது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப காம்படிஷன் கம்மியான ஒரு ஜாப் இது. ஏன்னா இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் படிச்சிருப்பாங்க. ஏன்னா டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். அதனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிள் இருக்குது. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.